Hi friends, welcome to Dubai Samayal. இன்னைக்கு நம்ம chicken fry எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய், எண்ணெய் சூடாச்சு. நான் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இது நான் வீட்லயே செஞ்சது. இது கூட கறி லீவ்ஸ். ஆனியன் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை வந்து நீங்கள் ரசத்துக்கு சாம்பாருக்கு அதுக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட நான் சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ செய்ய போகிறோம் சிக்கனு, அதுக்கு தேவையான அளவு தான் நான் வெங்காயம் போட்டுக்கேன். இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும் வெங்காயம். அது வரையும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் வதங்கிச்சு, நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கிக்கோங்க. இதில் நான் தக்காளி ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணால் சில பேருக்கு புளிப்பு பிடிக்காது, அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணேன். எங்கள் வீட்டில் தக்காளி நான் ஆட் பண்ண மாட்டேன். இதோட நம்ம இப்போ 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 செகண்ட் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இந்த இது சிக்கன் வேறு தண்ணி விடும், அதுலேயே அது நல்லா வெந்துடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ மூடி வச்சுடுவேன். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட நான் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வீட்டில், சூப்பராக இருக்கும்.